மூத்த தயாரிப்பாளர் திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். இந்த விழாவிலே கலந்து கொள்ளும்படி எனக்கு சந்தர்ப்பம் இருந்தார். தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் பெரிய டைரக்டர்கள், பெரிய புரொடியூசர்கள், கிட்டத்தட்ட இந்த இண்டஸ்ட்ரி ஒரு 1000 கால் மண்டபம் என்றால் இங்கே கிட்டத்தட்ட அந்த 1000 கால்களில் 500 கால்களை நான் பார்க்கிறேன். அனைவரும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்தவர்கள். தனித்தனியாக பேசொலி பாராட்ட விருப்பம் இருந்தாலும் நேரமின்மை காரணமாக அனைவரையும் வருகவர்கள் என்று நான் வரவேற்று அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு படத்திற்கு ஒரு அறிமுகம் என்பது இப்பொழுது சில காலமாக மிகச்சிறந்த முறையிலேயே இந்த இசைத்தட்டு விழாக்கள் மூலமாக ஒரு ப்ரமோஷன் ஏற்பட்டிருக்கிறது. எங்கள் காலத்தில் எல்லாம் இசைத்தட்டு என்பதே படம் ரிலீஸ் ஆகி 1 மாசம் கழிச்சு தான் வரும். கொலம்பியாவுக்கு அனுப்புவோம், அங்கிருந்து அவன் அந்த தட்டில் அந்த மேக்னெட்டிக் தட்டில் பிரிண்ட் பண்ணி பப்ளிக் வர்றதுக்கு பெரிய சிவாஜி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் படமாக இருந்தால் ஒரு 1 வாரத்தில் வரும், மற்ற படமாக இருந்தால் 1 மாசம் கழிச்சு தான் வரும். இப்பொழுதெல்லாம் இவ்வளோ முன்னேற்றம் வந்துடுச்சு. படம் ரிலீஸுக்கு முன்னாடியே படத்தினுடைய சீடியே வருது. அந்த அளவுக்கு முன்னேற்றமும் இருக்கு, அதில் சில தடங்கல்களும் இருக்கு. இந்த விழாவின் மூலமாக இந்த சில காட்சிகளை காண்பித்தாலும் 2 பாட்டுகளை காண்பித்தாலும் ஒரு அனுபவப்பட்டவன் என்ற முறையிலே நான் சொல்லுகின்றேன், இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும். ஒரு சோனை பாட்டு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோற்று படம் என்பது போல சில காட்சிகளிலேயே ஜெயம் ரவி அவர்களும் திரு சமுத்திரக்கரை அவர்களும் அவரை சேர்ந்த கலைஞர்களும் தயாரிப்பாளரும் எந்த அளவு ஒன்று இணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள் என்பது அந்த காட்சிகளின் அழகிலும் பிரம்மாண்டத்திலும் உங்களை கவரும் தன்மையிலும் தெரிகின்றது. தனித்தனியாக ஒவ்வொரு கலைஞரையும் பாராட்ட வேண்டிய அவசியமில்லை. சமுத்திரக்கணியை பாராட்டினாலேயே சமுத்திரக்கணியின் சேர்ந்த குழுவினர் அனைவரையும் பாராட்டுவதற்கு சமம். ஏனென்றால் அவர்தான் இந்த படத்தின் கேப்டன். அவரை ஆரம்ப காலத்திலிருந்தே நான் அறிவேன். பாலச்சந்திரனுடைய சிஷியனாக இருந்து தொழில் கற்று சின்னத்திரையிலே முத்திரை பதித்து முதல் படத்திலேயே நல்ல பெயர் வாங்கி நாடோடிகள் மூலம் மிகப்பெரிய பெயர் வாங்கி மேலும் மேலும் வெற்றி படங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் நல்ல டைரக்டரும் அவர், மிகச்சிறந்த நடிகரும் அவர். திரு ஜெயம் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. அவருடைய பெயரிலேயே ஜெயம் இருக்கிறது. முதல் படத்திலேயே மாபெரும் வெற்றி அடைந்த மிகச்சில நடிகர்களிலே அவர் ஒருவர். ஆரம்ப காலத்திலிருந்தே வெற்றிகளை தொடர்ந்து பெற்று வரும் அவர் இந்த படத்தின் மூலம் மேன்மேலும் வெற்றி அடைய வேண்டும், அடைவார் என்பது 100க்கு 100 உறுதி என்று ஏன் சொல்கிறேன் என்றால், எனக்கு இந்த படத்திலே அவரை பார்க்கும் பொழுது சோலையில் தர்மேந்திராவை பார்ப்பது போன்று இருந்தது. அவ்வளவு கம்பீரமாகவும் அவ்வளவு எடுப்பாகவும் நல்ல தோற்றத்தோடும் நல்ல மிடுக்கோடும் அவருடைய தோற்றமும் சரி நடிப்பும் சரி சண்டை காட்சிகளும் சரி அமைந்திருக்கிறது. முழு படத்தையும் பார்க்க வேண்டும் என்ற ஆவலை தோன்றுகின்றது. 2 பாடல்களும் அருமையாக வந்திருக்கின்றது. மொத்தத்திலே இந்த படம் என்னுடைய அருமை தம்பிகள், என் தம்பிகள் என்று சொல்கின்றால் அவருடைய அப்பாவும் நான் ரொம்ப அண்ணன் தம்பி மாதிரி ஒன்றா பழகிறவங்க, 50 வருஷமாக பழகிறவங்க. அவருடைய பிள்ளைகள் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. அவங்க அப்பா அவங்கள தொடர்ந்து இவர்களும் நிறைய படம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிறைய படம் எடுக்கணும். கே சிவராமனும் கே சீனிவாசனும் இந்த படத்தின் மூலம் மாபெரும் வெற்றிகளை கண்டு இன்னும் பல வெற்றி படங்களை காண வேண்டும் என்று வாழ்த்தி